வணக்கம் தோழர்களை எளிமையாக கற்போம் இலக்கணை அடைவோம் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு புதிய பாட புத்தகத்திலிருந்து இப்பகுதி தொகுக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள் தோழர்களை முதலாவதாக இந்த பகுதியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் இது எங்கெங்க எடுத்திருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து வங்கியில் சம்பந்தப்பட்ட இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கைப்பட எடுத்து நம்ம நோட்ல தனியாக எழுதி உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டென் பேஜ் எக்ஸாமில் ஒன்று அல்லது இரண்டு கொஷின் வந்து இப்போ வங்கியல் சம்மந்தப்பட்டதுலேருந்து வரும் ஸோ அதனால் இது முக்கியமான பகுதி இந்த பகுதி வந்து நீங்கள் உங்களோட ஒரு நோட்டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் நீங்கள் ஒரு பக்கமாக எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸாம் டைமில் ஜஸ்ட் ஒரு டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க காணொலியை பார்த்து பயன்பெறவும் முதலாவதாக ஆர்பிஐ அடிப்படை சட்டம் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது இது எப்பொழுது நிரந்தர அமைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இதன் தலைமை எடுத்து வந்து மும்பைக்கு மாற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து இது நிரந்தர அமைப்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏற்றுப்பாங்க எப்போ இது வந்து நாட்டுடுமையாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்பிஐ வந்து நாட்டுடுமையாக்கப்பட்டது அடுத்ததாக இந்தியாவில் முதல் அச்சடிப்பு அதாவது பண அச்சடிப்பு இருக்கு இல்லைங்க அது சம்பந்தப்பட்டது முதல் அச்சடிப்பு வந்து எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ வந்து முதன்முதலாக அச்சடிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முறையாக அச்சடிக்கிறாங்க மறுமுறை அதாவது முதன்முறையாக அச்சடிக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ரூபாய் நோட்டில் வந்து அச்சடிப்பாங்க மீண்டும் ஒரு ரூபாய் நோட்டை எப்போ வந்து அச்சடித்து வெளியிடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நாசிக் அச்சகம் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளது எப்பொழுது துவங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டா அடுத்தது தேவாஸ் அச்சகம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு மைசூர் அச்சகம் கர்நாடகாவில் உள்ளது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சால்போன் அச்சகம் வெஸ்ட் பங்கால் மேற்கு வங்காளத்தில் உள்ளது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த அச்சகம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு எப்படி கேள்வி வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பொறுத்துக மாதிரி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கொடுத்தா வந்து உங்களுக்கு அச்சகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும் இது சம்மந்தமாக நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் வந்து மத்திய நிதி அமைச்சகம் தான் அச்சிட்டு வெளியிடுவாங்க பண நோட்டுகள் மற்றும் ரூபாய் நோட்டுகள்தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சடித்து வெளியிடுவாங்க இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு சரியாக தவற கேள்வி மாதிரி வரும் இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ள வங்கி கிளை எண்ணிக்கை பத்தாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு பிரிட்டன் முதன் முதலில் பணம் எப்பொழுது அச்சடித்தது முதன் முதலாக பணத்தை அச்சடித்தது யாருன்னா பிரிட்டன் வங்கி தான் எப்போனா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆங்கிலேயர்கள் பாரூக்ஷியரிடம் பணம் அச்சடிக்க உரிமை பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழாம் ஆண்டு பணத்தின் குறியீட்டினை வடிவமைத்தவர் இந்திய பணத்தின் குறியீட்டான ரூபாயை வடிவமைத்தவர் தமிழ்நாட்டு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் இது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பண மதிப்பிழப்பு எப்பொழுது செய்தார்கள் இப்போ வந்து ரீசெண்டாக ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது எப்போனா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இது சம்பந்தப்பட்ட இப்போ பணம் சம்மந்தப்பட்ட ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பண மோசடி தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பண மோசடி தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு வெளிநாட்டு வருமானம் சொத்து மசோதா வெளிநாட்டு வருமானம் சொத்து மசோதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பினாமி பரிவர்த்தனை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பினாமி பரிவர்த்தனை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியல் எஸ்டேட் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியல் எஸ்டேட் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கியின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு தனியார் வங்கிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு தனியார் வங்கிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பொதுத்துறை வங்கியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத பங்குகள் வைத்துள்ளன எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத பங்களை பொதுத்துறை நர் வங்கிகள் வைத்துள்ளன இந்திய வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முறையாக ஜூலை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினான்கு வங்கிகள் தேசியமாக்கப்பட்டது ஜூலை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது இரண்டாவது முறையாக ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது முதல் மைய வங்கி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஸ்வீடன் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வங்கியின் பெயர் ரிக்ஸ் வங்கி இதற்கு மேலே ஒரு விஷயம் படிச்சிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலில் பணம் அச்சடித்தது பிரிட்டன் வங்கி ஆனால் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட மைய வங்கி ஸ்வீடன் வங்கி பணம் வெளியிட்ட முதல் வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு இங்கிலாந்து வங்கி பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்து வங்கி தென்னாப்பிரிக்க மைய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சீன மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சீன மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்திய வங் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு நியூசிலாந்து மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இலங்கை மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இஸ்ரேல் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இப்போ இந்த ஆண்டுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா இந்த நாடுகளை வரிசையாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்து தான் வரும் ஸோ நம்ம நாட்டை வரிசைப்படுத்தணும்னா வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரிசைப்படுத்திடலாம் அதை வச்சு ஆப்ஷன்ஸு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணினாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது இந்தியாவில் இந்தியாவில் முதல் வங்கி ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் வங்கி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது வங்காள வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது மும்பை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது சென்னை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது இம்பிரியல் வங்கியல் ஒருங்கிணைப்பு அதாவது இம்பிரியல் வங்கியல் ஒருங்கிணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வங்கிகள் ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் இது வந்து தனிப்பட்ட கொஷினாகவும் வரும் அதனால் இந்த வங்கிகளோட இருக்கிற ஆண்டுகள் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க வங்கியல் தொடர்பான ஒரு சில சட்டங்கள் பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வங்கி நெறிமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வங்கிகள் குறை தீர்ப்பாயம் சட்டம் வங்கிகள் குறை தீர்ப்பாயம் சட்டம் அதாவது வங்கி சம்மந்தப்பட்ட குறைகள் இருந்துன்னா அதை தீர்க்கிற சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்தது விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வட்டார விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் அப்படின்னா வந்து விவசாயிகளுக்காக ஒரு கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படின்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வட்டார ஊர ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வட்டார ஊரக வங்கிகள் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இதோட வந்து ஒரு டீம் பேசி கொஷனில் கேட்டிருக்காங்க எப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேட்டால் ஜெயிலர் எக்ஸாம்லாம் இந்த கொஷின் இருக்குது இந்த வட்டார ஊரக வங்கியில் வந்து என்னென்ன பங்குகள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பதினைந்து சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த பேங்க்கு வந்து தான் வந்து இந்த வட்டார உறவு வங்கி துவங்கப்பட்டிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி எப்பொழுது துவங்கப்பட்டது அப்படின்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இதில் இருக்கிற பங்குகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐம்பது சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஐம்பது சதவீதம் இந்திய தொழில் நிதி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை ஒன்று ஐசிஐசிஐ பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஜனவரி அஞ்சு இது பழைய டீன்பேசி கொஷின் இதுக்கு முன்னால் வந்து ஈரம் மட்டும் கேட்டிருப்பாங்க இப்போ அடுத்த தடவை அந்த கொஷின் கேட்குறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா தேதியும் சேர்த்து கேட்பாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஜனவரி அஞ்சு ஐடிபிஐ பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பிப்ரவரி பதினாறு எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச் மாதம் எஸ்எஃப்சி ஸ்டேட் ஃபினான்சியல் கார்பரேஷன் மாநிலங்களுக்கான கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று உலக பெருமந்தம் நிலவிய ஆண்டு உலக பெருமந்தம் நிலவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் ஏடிஎம் பயன்பாடு ஏடிஎம் எப்பொழுது முதன்முதலாக பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேடிஎம் வங்கி அதாவது பேடிஎம் வங்கி எப்பொழுது துவங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இப்போ ரீசண்டாக இதுக்கு அட்வான்ஸாக என்ன கேட்டுறாங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து எப்போ துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு அடுத்த ஒரு சில செய்திகள் பார்க்கலாம் கடன் வாங்கியவர் எத்தனை நாள் பணம் செலுத்தவில்லை எனில் செயல்பட சொத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தொண்ணூறு நாள் இப்போ இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸாக இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து இதை இப்போ இருக்கிற பண வைக்கத்தை போகிறதுக்காக நூற்றி எண்பது நாட்களாக வந்து இதை அதிகரிச்சிருக்காங்க இப்போ எஸ்பிஐட ஐந்து வங்கிகள் இணைக்கப்பட்டுள்ளது முதன்முறையாக எஸ்பிஐட ஐந்து வங்கிகள் இணைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இப்போது இது சம்மந்தப்ப உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா இது கமெண்டில் கொள்ளுங்கள் எந்தெந்த ஐந்து வங்கிகள் எஸ்பிஐ உடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா வந்து எல்லா வங்கிகளையும் இணைச்சு ஒன்று முதல் பெரிய வங்கி இரண்டாவது பெரிய வங்கி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க எஸ்பிஐயோட வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு கோடி எத்தனை கிளைகள் அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் கிளைகள் உள்ளன எஸ்பிஐன்னு ஏடிஎம் மையங்கள் எண்ணிக்கை அறுபதாயிரம் ஏடிஎம் மையங்கள் உள்ளன பண மதிப்பு எப்பொழுது நீக்கம் செய்யப்பட்டதுன்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இதுக்கு முன்னால் ஆண்டு மட்டும் கேட்டிருக்காங்க அடுத்த தடவை கேட்டாங்கன்னா தேதியோடு கேட்பாங்க இப்போ இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயன்பாகி இருந்திருக்கும் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க முதல் முறையாக படிக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே கொஷின் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பதிவையே ஒரு முறைங்கிறது இரண்டு முறை அல்லது மூணு முறை கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டே தான் வந்து வீடியோவை பார்த்துட்டே தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதால ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு கூட ஏதோ ஒர்க் போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் ஹெட்செட் போட்டுக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முத முறை கேட்குறப்போ ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும் இரண்டாவது முறை மூணாவது முறை கேட்குறப்போ உங்களுக்கே வந்து முக்கால் விஷயம் ஒரு எண்பது சதவீதம் கேள்விகள் வந்து தரும் தரும் அதனால் நீங்கள் எக்ஸாம் நீங்கள் கொஷ்டின் பார்த்த உடனே அதாவது நீங்கள் பார்த்துப்போம் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்கள் மனசு ஏதோ ஒரு அலைவாயும் அதே நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து ஒரு நம்ம வேறு பார்க்கல கேட்டால் மட்டும் அந்த விஷயம் புரியுங்கிறப்ப உங்களுக்கு நூறு சதவீத கூர்மையும் எங்கே இருக்குன்னா நமக்கு இந்த நீ என்ன சொல்கிற அப்படிங்கறதையே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பில் நீங்கள் கொஷின் பார்த்தா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும் அந்த மாதிரி வந்து இருக்கும் இது வந்து நானே இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் பயன்பெற வாழ்த்துக்கள் வெற்றிக்கு தேவை கடின முயற்சி அல்ல தொடர் முயற்சியே நன்றி வணக்கம்